அந்த ஐயாவுடைய தொடர்புல நாங்க எப்பயுமே கொஞ்சம் கூட மாறாம இருக்கிறோம். நீங்க சொன்னவருக்கான உள்ள வேலையை அந்த மரியாதை கொஞ்சம் கூட எங்களுக்கு மாறாது. இது முழுக்க நீங்க எங்க வர சொல்லிக்கிறோம், நாங்க அதுல இருந்து வர எங்களுக்கு மாற்றம்லாம் இல்லை. இது ஏற்படையாது எங்களுக்கு தேவையானது. நீங்க என்ன செய்யுங்க நீங்க பண்ணுறீங்க, நாங்க சொல்ல முடியும் அவசியங்கள் அதை நீங்க செய்யுங்க. உங்களுக்கு என்ன செய்யணும் நினைக்கிறது நீங்க கூப்பிட்டு சொல்லுங்க, நாங்க செய்யறோம். மாநில பொதுச் செயலாளர்களா இருக்கும், மாநில பொருளாளர், இப்ப எங்களுடைய தலைவர் ஒருங்கிணைப்பாளராக இருக்கேன். தலைவர் வந்து தாங்கள் போயிருக்காரு உள்ள வேலையை. இங்க இருக்கிற பல அமைப்புகளுடைய பொருளாதாரத்துல இதுதான் சவுடா தமிழகம் முழுக்க ஒரு பெரிய அளவில் இருக்கக்கூடிய ஒரு அமைப்பு. எல்லாம் மீதி உள்ளதில் எப்படி இருக்காங்கனாலும் கிளை கூட இருந்தாலும் அவங்களை இணைச்சிட்டு செஞ்சிருக்கிறோம். அதுல எந்த மாற்று கருத்து எதுவுமே இல்லை. இவங்க கூட இணைச்சே இருக்கிறோம், மாற்றம் எதுவுமே இல்லை. ஈவாசாவும் இந்த பாகுபாடு எங்களுக்கு எப்பயுமே நம்ம ஆரம்பமாக பார்த்துக்கிறது இல்லை. அதுலயும் தமிழகத்துல நீங்க ஒரே ஒரு நிகழ்ச்சிக்கு நீங்க வந்தது கொசவட்டியில கன்னடியை கூட்டு வந்து அந்த நிகழ்வுல பெரிய நிகழ்வுல பெரிய நீங்க வந்தது எங்களுக்கு பெரிய சந்தோஷம். அந்த நேரம் ஒரு லாயர் ஆரக்சாமியோட நாங்க விவரப்படுறோம், அவர் லாயர் ஆரக்சாமியை சொன்னோம் எங்களுக்கு அந்த விஷயத்துல நீங்க வந்தது பெரிய எங்களுக்கு சந்தோஷம். தமிழகத்துல வேற யாரும் அந்த வேலையை செய்யவே இல்லை. நீங்க ஒருத்தர் தான் தமிழக மறைமாவட்ட 17 மறைமாவட்டத்துல நேரடியா கொசவட்டிக்கு வந்த ஒரே பெரிய ஒரு நிகழ்வு தான் பெரிய வரும். அது யாரும் மறக்கிறதுக்கான வேலை இல்லை. அதே சமயம் அந்த ஒரு பெரிய நிகழ்வு எங்களுக்கு பெரிய சந்தோஷம். அதுல கிராமப்புறங்களில் எல்லாருக்குமே அந்த ஊர் பெரியவர்கள் நல்ல ரெஸ்பான்சிபிலிட்டியாக ஐயாவும் வச்சிருக்கிறாங்க. அது மாற்றம் இல்லை. உங்களுக்கு சந்தர்ப்பம் கிடைக்கிறப்ப நேரத்தில் வந்தீங்கன்னா இந்த முன்னாடி கொஞ்சம் கிராமம் கூட வரும். நேரம் நீங்க கூடிய நீங்க ஒரு நடவடிக்கை அறிமுகங்கள் வேலை பண்ணிட்டீங்கன்னா இவங்கள்ட்ட மாற்றம் இருக்காது. பழமையான இந்திய தேசிய காங்கிரஸ்ல ஏடிஎம்ல டிஎம்கேலயே நம்ம இருக்காங்க. அவங்களுடைய மாற்றம் இல்லை. இப்ப அவங்க எல்லாம் ஒருங்கிணைப்பு பண்ற மாதிரி இப்ப நீங்க எப்ப வரீங்களோ சொல்லுங்க, நாங்க எல்லாம் ரெடியா இருக்கலாம்.